நான் யாசின். நம்ம இருக்கிற ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி எடப்பாளையம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது என்னோடய சின்ன நாட்டுக்கோழி பண்ணை. ஸோ என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலே வந்து ஒரு 2-3 வருஷமாக கோழிகளை வளர்த்தேன். ஸோ கோழிகளை வளர்க்கும் போது என்னால் வந்து முழுமையாக என்னோடய கோழிகளை வளர்க்க முடியல. ஸோ குஞ்சுகள்லேயே நான் நிறைய இழப்புகளை பார்த்துட்டேன். ஸோ அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணி ஒரு சின்ன பண்ணை மாதிரி நம்மளால் போட முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது நிலம் அதிகமாக இல்லை. ஸோ இருக்கிற கொஞ்சம் நிலத்தில் எதாவது ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் ஒரு 10 சின் நிலத்தில் இது பெரிய சேலஞ்சாக தான் எனக்கு அமைஞ்சுது. ஸோ ஆனாலுமே ட்ரை பண்ணேன், நிறைய எதிர்ப்புகளை தாண்டியும் ட்ரை பண்ணேன். ஒரு 10 சின் நிலத்தில் ஒரு சின்ன கொட்டகை மாதிரி போட்டு, ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைங்க, ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னா, என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்களும் சரி, நிறைய வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இப்போ அவங்களாம் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாட்டுக்கோழியை வந்து நல்லபடியாக வளர்த்து அதுலேருந்து லாபத்தை எடுக்க முடியுமா அப்படின்றது அவங்க மனசில் ஒரு நிறைய ஒரு ஏக்கங்கள் இருக்குது. ஸோ அவங்களை எப்படி ஆரம்பிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு தெரியல. பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த பண்ணையை ஆரம்பித்தேன். பட் ஆனால் ஆரம்பிக்கும்போது ப்ராக்டிக்கலாக நான் ஒரு பண்ண முறையாக பண்ணும்போது நிறைய இழப்புகள்லாம் வந்துச்சு. ஸோ அந்த இழப்புகள்லாம் எப்படி ஈடுகட்டினேன், ஸோ எப்படி இழப்பு இல்லாமல் வளர்த்தேன், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த சேனலில் இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தகவல்களெல்லாம் சொல்கிறதுக்காகவே தான் நான் இந்த சேனலே முத முறை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்படியெல்லாம் கோழிகளை வளர்க்கலாம், ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை நோய் இல்லாமல் வளர்க்கலாம், ஸோ அதுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்கலாம், ஸோ நோய் வருவதற்கு முன்னாடியே என்ன மாதிரி தடுப்புகள்லாம் அவங்களுக்கு செஞ்சால் அவங்க நல்லபடியாக வளருவாங்க, ஸோ அவங்களுக்கு இயற்கையான சூழலில் என்னெல்லாம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணுமோ அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் தகவல்களையும் நீங்கள் இந்த சேனலில் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி கொட்டகையை அமைக்கணும். ஸோ அந்த கொட்டகையை அமைக்கும்போது எப்படியெல்லாம் கோழி கொட்டகையை அமைக்கலாம், ஸோ அதோட பேஸ்மெண்ட் எப்படிலாம் இருக்கணும், ஸோ அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற ஃபென்சிங்லாம் எப்படி இருக்கணும், நம்ம கோழிகள் இருக்கிற ஒரு அமைவிடம் மட்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. ஸோ இதை பற்றின எல்லா தகவல்களும் நீங்கள் பார்ப்பீங்க. நான் எப்படியெல்லாம் கொட்டகை அமைச்சிருக்கேன், ஸோ கொட்டகை அமைக்க எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அப்புறம் தீவனம் மேலாண்மை, நோய் தடுப்பு மேலாண்மை, அப்புறம் எல்லா விஷயங்களும் நீங்கள் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்பீங்க. அண்டு கோழி வந்து எப்படிலாம் அதோட அமைவிடம் எப்படி இருக்கணும், ஸோ அது ஒரு வீடு மாதிரியே ஃபீல் பண்ணணும், ஒரு மரத்தில் எப்படி ஏறி உட்காருதோ, ஸோ அந்த மாதிரி அது ஃபீல் பண்ணணும்னா அதுக்கான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி தரணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏற்படுத்தி தரும்போது தான் ஒரு நாட்டுக்கோழி அதோட தன்மையோடு வளரும். ஸோ இதை பற்றின நீங்கள் இனிமேல் எல்லாம் வரப்போகிற அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நான் வந்து எதிர்நோக்கினேன். ஸோ சுற்றி இந்த பக்கம்லாம் நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ அப்போ கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் நல்லபடியாக வளர்த்துட்டு தான் வரேன். அதுக்கப்புறம் கோழிக்கு தேவையான தீவனங்கள் எப்படி ரெடி பண்ணேன், மொதல் 1 மாதம் 2 மாதம் அதெல்லாம் எந்த முறைகளில் வளர்த்தேன், ஸோ அந்த கேஜஸ்ஸு, நானாக அமைச்ச கேஜஸ் இதை பற்றி எல்லாமே நீ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. KAS ஃபார்ம்ஸ், இனிமேல் வர வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ நான் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் எல்லா தகவலையும் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ KAS ஃபார்ம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.